வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்கள் கூட வந்து ஒரு கேக் ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன். இந்த டீ கப்பை நம்ம கேக் மோல்டாக யூஸ் பண்ணி கேக் செய்ய போகிறோம். ஸோ கப் கேக் மாதிரி இருக்கும் இந்த ஷேப் டீ கப்ஸ் யூஸ் பண்ணுறப்போ. பெருசு யூஸ் பண்ணிக்கலாம், சின்னது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டீ கப்ஸ் யூஸ் பண்ணி கேக் செய்கிறது. இதுக்கு வந்து நான் ஓரியோ பிஸ்கெட் தான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். போர்பன் பிஸ்கெட் யூஸ் பண்ணலாம், இல்லை நார்மல் பார்லிஜி பிஸ்கெட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் இன்றைக்கி வந்து இந்த 30 ருபீஸ் ஓரியோ பிஸ்கெட் எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 to 4 கப்ஸ் வரும். பட் நான் இன்றைக்கி வந்து 4 கப்ஸ் வர மாதிரி பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்மளுக்கு தேவை ஒரு 1/2 கப் வந்து இந்த சைஸ் கப்பில் 1/2 கப் மில்க், 1 பேக்கெட் ஓரியோ பிஸ்கெட். நான் பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கிறேன். தேவைப்பட்டால் நம்ம ஈனோ சேர்த்துலாம், இல்லை பேக்கிங் சோடா சேர்த்துலாம், ஏதாவது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துனா போதும் நான். பட் இப்போ வந்து நான் பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எல்லா ஓரியோ பிஸ்கெட்டையும் நல்லா உடச்சி போட்டுடுறேன். இப்போ உடச்ச ஓரியோ பிஸ்கெட்டை வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனை வந்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து அது ப்ரீஹீட் ஆகட்டும், அதனால் அது வச்சிடுறேன். இப்போது வந்து ஓரியோ பிஸ்கெட்டை நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஜஸ்ட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்தது தான். இதில் வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியாச்சு. க்ரீமை எடுத்துட்டு கிரைண்ட் பண்ணலாம். க்ரீம் வேண்டாம்னு நினச்சோன்னா க்ரீமோடையும் ஓரியோ பிஸ்கெட் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு கேக் வந்து கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக வரணும்னா, கொஞ்சம் பேட்டர் வந்து கொஞ்சம் தின்னாக கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா கேக் கொஞ்சம் சாஃப்டாக வரும். ஸோ அதனால் நான் ஆல்மோஸ்ட் எல்லா பாலுமே மிக்ஸ் பண்ணிடுறேன். லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நான் அந்த கன்சிஸ்டன்சி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஓரளவுக்கு வாட்டரியாக தான் இருந்தது. இப்போ கப்பில் வந்து லைட்டாக ஆயிலோ கீயோ வந்து கையில் அப்படி லைட்டாக எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த மாதிரி நான் எல்லா கப்புக்கும் பண்ணிக்கிட்டேன். 3 கப்ஸ் இங்கே காமிச்சிருக்கேன். பட் இந்த 1 பேக்கெட் ஓரியோ பிஸ்கெட்டுக்கு 4 கப்ஸ் வந்தது. கன்சிஸ்டன்சி பாருங்கள். நான் நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போது பேட்டர் ரெடி ஆகிடுச்சு, டீ கப்லையும் ஊற்றியாச்சு. இப்போ வந்து இதை வந்து அந்த ப்ரீஹீட் பண்ண பேனில் வைக்க போகிறோம். நான் ஜஸ்ட்டு ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கிறேன். நம்ம வந்து ஒரு பிளேட் போட்டு டீ கப்ஸ் வச்சோம்னா டீ கப்ஸில் வந்து ஸ்டெயின் ஆகாமல் இருக்கும். இன்றைக்கி நான் வந்து டைரெக்டாக அந்த ஸ்டாண்டு மேலேயே வச்சுட்டேன். ஸோ இது வந்து ஒரு 15 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிரும். 15 to 20 மினிட்ஸ் தான். நம்ம ஒரு டூத்பிக்கோ இல்லை ஒரு கத்தியோ ஏதோ ஒன்று குத்தி பார்த்தா நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வரப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மேக்ஸிமம் 15 மினிட்ஸில் சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்டாண்டில் ஒரு பிளேட் இல்லை ஒரு ட்ரே வச்சுருந்தோம்னா இந்த ஸ்டெயின் ஆகாது. அந்த டீ கப்ஸை நம்ம ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா சுத்தமாக ஒட்டாது, ரீயூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கப்பு. ஸோ இப்போது கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம வேணுங்கிற டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிக்கலாம். சாக்லேட் மெல்ட் பண்ண போடலாம். ஸோ உள்ளே வந்து க்ரீம் கூட நம்ம வைக்கலாம். நம்மளுக்கு என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்களா, நம்ம சாதாரண டீ கப்பை வந்து கேக் மோல்டாக யூஸ் பண்ணி இப்போது கப் கேக் ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோ ஸ்பாஞ்சியாக வந்துருக்குது. இது வந்து ஓரியோ பிஸ்கெட் இல்லை பார்லிஜி பிஸ்கெட், எந்த பிஸ்கெட்டில் வேணாலும் பண்ணலாம். பிஸ்கெட் இல்லாமல் நாமளே வீட்டில் பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணி ஈஸியாக பண்ணுறதுனாலும் பண்ணலாம். எல்லா ஃப்ளேவர்லேயும் பண்ணலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பேட்டர் வந்து கொஞ்சம் தின்னாக பண்ணோம்னா சாஃப்ட்னஸ் இன்னும் அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த கப் கேக் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.